அருமை சகோதரி ஏ மேரி ஃப்ளாரன்ஸ் பாண்டிச்சேரியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்கள் நன்றி காணிக்கையின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் உங்களை ஏசாயா 65:24 படி ஆசீர்வதிப்பாராக. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். இயேசப்பா அப்படியே மத பிள்ளைகளுக்கு செய்யும், மது மகளுடைய வேலையை ஆசீர்வத்தை செழிக்க செய்யும் அப்பா, ஆசீர்வதியும் சுகமாக இருக்கட்டும். மகள் ஜெனிதாவுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலையை தாரும் ராஜா, பிள்ளைய ராஜாத்தியாய் வையும், ஏற்ற துணையை கொடுத்து அவளை எதிர்காலத்தில் செழிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் டைம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீடிஸ் டைம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு வார் போயிட்டு வின் பண்ணிட்டு வரும்போது அவர் சுற்றி நிறைய அந்த ஊர் மக்கள் எல்லாம் நின்று அவங்க சேர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த ராஜா சுற்றி அப்படியே க்ரௌடாக இருந்துச்சாம், எல்லாரும் அவரை போய் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போது அந்த க்ரௌடில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து அந்த ராஜாவை பார்க்கணுன்ட்டு அப்படியே உள்ளே போக ட்ரை பண்ணுவானா, ஆனால் நிறைய பேர் இருக்கிறதுனால அவன் உள்ளே போக முடியலையாம். அப்போது அந்த குட்டி பையன் அந்த க்ரௌடுக்குள்ளே போக திருப்பி திருப்பியும் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பானா, அவன் உள்ளே போ பார்ப்பானா, ஆனால் அவன் வந்து திருப்பியும் கீழே உணர்ந்துருவானா. அப்போது அவன் வந்து அதை திருப்பி திருப்பியும் ட்ரை பண்ணுவானா, ஆனால் அவனுக்கு உள்ளே போகவே முடியாதான். அப்போது அதை ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தாரான். அந்த ஆளை அந்த குட்டி பையனை பார்த்து சொன்னான்னா, உனக்கு தான் உள்ளே போக முடியலையே, ஏன் நீ திருப்பி திருப்பியும் ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்டாதான். அப்போது அந்த குட்டி பையன் சொல்வானா, எனக்கு கஷ்டம் கிடையாது உள்ளே போக, ஏன் தெரியுமா, ஏன்னா அவர் தான் என்னோட டேடி அப்படின்னானா. அந்த குட்டி பையன் அந்த ராஜாவோட பையன் சொன்னு கேட்டோன்னே எல்லாரும் அவனுக்கு வழி விட்டாங்கண்ணா. அப்போது அந்த குட்டி பையன் அவனோட அப்பா கூட போய் உட்காந்துட்டு அந்த அப்பாவுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சான், அந்த குட்டி பையனுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ராஜாவோடைய பிள்ளையாக இருந்தோன்னா நம்ம எப்பவுமே ராஜாவை பார்க்கலாம்ல. ஸோ நம்ம இயேசாமியோட பிள்ளையாயிட்டோன்னா நமக்கு இயேசாமி எல்லாமே தருவார், பாதுகாப்பு தருவார், நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தருவார், நம்மளுக்கு நல்ல ஞானம் தருவார், நம்மளுக்கு தீமையிலேருந்து பாதுகாப்பும் தருவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசாமியோட குழந்தை ஆகணும்னா என்ன பண்ணணும், அம்மா அப்பாவுக்கு நல்லா கீழ்ப்படியணும், நம்ம நல்லா பைபிள் படிக்கணும், நம்ம நல்லா ஜோம் பண்ணணும். அதான் வேதத்துலேயும் யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இயேசுவாமி பிள்ளைகள் ஆகணும்னா அவர் நம்மளுக்கு எல்லா அதிகாரமும் கொடுப்பார். சரியா? நவ இட்ஸ் டைம் டு சே குட் பை ஃப்ரம் ஸ்வீடி. பாய். அருமை சகோதரி ஏ செல்வி முத்து பாண்டியன் சிவகங்கையிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் உங்களை ஏசாயா 61:6 படி பாக்கியத்தினால் நிரப்புவாராக. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள், அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். இயேசுப்பா அப்படியே மத பிள்ளைகளுக்கு செய்யும். உங்கள் சகோதரி செல்வி அவர்களையும் அவள் கணவர் மிஸ்டர் முத்துப்பாண்டியன் அவர்களையும் ஆசீர்வத்து வேலையிலே செழிப்பை அனுபவிக்கட்டும், கனம் பெற்றிருக்கட்டும், உயர்த்தி வையும். அருமை செல்ல பிள்ளைகள், சிவராம் பாபுவுக்கு ஏற்ற துணையை தாரும், வேலையிலே ஆசீர்வத்தை தாரும் அப்பா, அவரை கனம் பண்ணும். அருண் ராஜ்குமாருடைய படிப்பை ஆசீர்வதியும், பரத்குமாருக்கு இன்னும் ஞானத்தை கொடுத்து உயர்த்தி வையும் அப்பா. ஆண்டவரே, நாகராணிக்கு திரும்பவும் வாழ்க்கை கட்டி எழுப்பும் பாக்கியத்தை தாரும். இனி அழுகையே இருக்கக்கூடாது ராஜா, ராஜகுமார்த்தியாக வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை கொடுக்கிறேன், ஆமென். God bless you. எங்கள் அருமை சகோதரி என் அஜித் ஃப்ராங்க்லின் ஜோஸ்
தூத்துக்குடியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. ஏசாயா 35:2 அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். நீங்கள் அதை அனுபவிப்பீர்களாக. இயேசப்பா, நமது பிள்ளைகளுடைய ஸ்கூலை ஆசீர்வதியும், ஷேரன் பிரைமரி ஸ்கூலை ஆசீர்வத்தை செழிக்க செய்யும், உயர்த்தி வையும், கண்ணம் பண்ண சுவாமி. ஷேரன் கிண்டர் கார்டனையும் இன்னும் சகல விதத்திலும் வாய்க்க செய்து உயர்த்தி வையும் அப்பா. அப்பா, எங்கள் அருமை சகோதரர் பிராங்க்லினுக்கு பெர்மனன்ட் வேலையை தாரும், கனம் பண்ண சுவாமி. செல்ல பிள்ளைகளை ஏஞ்சலின் ஆலிஸ் டேவிட் பிராங்க்லினை ஆசீர்வத்து. மூன்று பேர் முதன்மையாய் நிற்கட்டும் அப்பா, கஷ்டமில்லாமல் உயரட்டும். அத்தனை பிள்ளைகளும் பாக்கியத்தினால் நிரம்பி இருக்கட்டும், ஸ்கூல் செழிக்கட்டும். ஆமே. காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் கூடி ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆண்டவர் இறங்கி வருகிறார். அந்த இடம் அசைகிறது. எதற்காக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இடம் அசைகிறது? அப்போஸ்தலர் 4 வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய அற்புதங்கள் நடைபெறும்படியாக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்குள் ஒரு மனதை கொடுக்கிறார். அதனால் அந்த இடம் அசைகிறது, அவருடைய வல்லமை இறங்குகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, கண்ணீர் துடைக்கப்படுகிறது. ஜனங்கள் கர்த்தரே தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் என்று அறிந்து கொள்கிறார்கள். அப்படி என்று ஆண்டவர் செய்ய போகிறார். நாம் இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சி மூலமாக நேரடியாக நாம் பார்க்க முடியாவிட்டாலும் நாம் ஆண்டவரோடு இணைந்து நாம் சேர்ந்து இப்பொழுது பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அசையும். அப்பொழுது எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார் என்று வேதத்திலே ஆகாய் 2:6-10 இருக்கும் வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அவர் வந்தால் போதும், அவருடைய மகிமை இறங்குகிறது. முன்னிருக்கும் மகிமையை விட அதிகமான மகிமையை நாம் அனுபவிக்க முடியாக செய்கிறார். இந்த நாளில் அந்த மகிமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தைரியமாயிருங்கள். இன்றைய தியானத்திற்கென்று ஏசாயா 43:7-9 நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நாம் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். உங்களுக்கு ஒருவேளை ஏற்ற துணை கிடைக்காமல் வேதனையோடு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும். எனக்கு சரியான கணவன் கிடைக்கலையே, சரியான மனைவி கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு ஏற்ற துணை கிடைக்கலையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும். எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே, ஏற்ற சம்பத்து கிடைக்கவில்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும். எனக்கு உதவி செய்ய பிஸ்னஸில் ஏற்ற பார்ட்னர் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும். என்னுடைய ஸ்கூலுக்கு, என்னுடைய தொழிலுக்கு ஏற்ற ஊழியர்கள், ஊழியக்காரிகள் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும். ஆண்டவர் இங்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், என் மகிமைக்கென்று சிருஷ்டித்த ஒருவளை நான் அனுப்புவேன். நானே உருவாக்கி படைத்த ஒருவனை உனக்கு அனுப்புவேன். ஆண்டவரே உருவாக்கி படைத்த ஒருவரை அனுப்புவார். என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்று. ஆண்டவருடைய பெயரை தரித்தவர்கள், உங்கள் வேலைக்காகவோ, உங்கள் குடும்பத்திற்காகவோ, உங்கள் வாழ்க்கை துணையாகவோ வரும்படியாக ஆண்டவர் கட்டளையிடப் போகிறார். தைரியமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க.
இன்று அதற்கென்று கர்த்தர் தமது வல்லமையை விளங்க செய்கிறார். அவர்கள் வரும்பொழுது நீங்கள் சாட்சி கொடுப்பீர்களாம். அவர்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாக விளங்கட்டும். They'll be the perfect made for you persons. உங்கள் வேலைக்காகவும் சரியான மக்களாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணையாக யதார்த்தமான மக்களாக இருப்பார்கள். பர்ஃபெக்ட் இன் எவ்ரி வே. அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தைரியமாயிருங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தின் அனுபவத்தை இப்பொழுது நாம் கேட்டு நம்முடைய நம்பிக்கையிலே பெருகுவோம். என் பேர் ஜாலி மஞ்சுனர். நான் எனக்கு வந்துட்டு July 19, 2007 கல்யாணம் ஆனச்சுங்க. அப்பா அம்மா அவர் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா விட்டு வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா அவங்க அம்மா சுகவீனமாக இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அங்கே போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா அவங்க வந்துட்டு என்னை ஏற்றுக்கல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜீசஸ் கால்ஸ் மேக்ஸின் புக்கை நான் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு ஃபேமிலி பிளஸ்ஸிங் பிளானை பற்றி எழுதியிருந்தாங்க. பிரிஞ்சிருந்த குடும்பத்தில் அதில் ஜாயின் ஆகுவது மூலயமா அவங்களுக்கு என்ன நன்மை கிடச்சின்னு சொல்லிட்டு அவங்க அதில் எழுதியிருந்தாங்க. அப்போ நானும் யோசித்தேன், நானும் ஏன் இதில் ஜாயின் ஆகக்கூடாதுன்னு. நாங்கள் ஜாயின் ஆனதுக்கப்புறம் டிசம்பரில் வந்துட்டு கடவுள் எங்கள் ஹஸ்பண்ட் என்கிட்ட கொண்டு வந்தார். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறோம். இது எப்படி நடந்துச்சுன்னா, ஜீசஸ் அந்த ஃபேமிலி பிளஸ்ஸிங் பிளானில் வந்துட்டு 24 hours அவங்க நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுறதுனால அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிச்சு. அதன் மூலியமாக நான் இதில் பயன் அடைஞ்சேன். யார் யார் கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அவங்களும் இந்த ஃபேமிலி பிளஸ்ஸிங் பிளானில் ஜாயின் ஆகுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்கள் கஷ்டத்தையும் அவர் எடுத்து போடுவார். கணவரும் மனைவியும் சந்தோஷமாக வாழும்படிக்கு கடவுள் கிருபை செய்வார். அவரும் ஜீசஸ் கால்ஸ் அண்ணோ ஒன் சம்ஸ்தேனல்லி ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ನನ್ನನ್ನೂ ಕೂಡ ಟಿ ವಿ ಮೆಂಬರ್ ಅನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರ ಪ್ರೇಯರು ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ದಾರಿಗೆ ಮತ್ತು ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ನೋವು ಕೊಡದೇನೆ ನಾವು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ದಾರಿಗೆ ಬರಲಿಕ್ಕೆ ಬ್ರದರ್ ದಿನಕರಣ್ ಅವ್ರಿಗೂ ಮತ್ತು ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಯವ್ರ ಎಲ್ಲ ಮೆಂಬರ್ಗಳಿಗೂ ಈ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಒಂದು ಥ್ಯಾಂಕ್ಸನ್ನು ಸಲ್ಲಿಸೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಕರ್ಮಿಯಾನ ಸಹೋದರಗಳೇ, ಸಹೋದರಿಗಳೇ, ಕುಟುಂಬತ್ತಿರ್ಕು ಉದವಿ ಸೇದ ಆಂಡವರು ಉಂಗಳಕ್ಕೂ ಉದವಿ ಸೇವಾ. நம்பிக்கையோடு இருங்கள். இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கான வேத வசனங்களை இப்பொழுது தியானிப்போமா? அதை தொடர்ந்து உங்களுக்காக வந்து பிரார்த்தனை செய்வேன். எபேசியர் 3:9 வாசித்து பாருங்கள். வேதத்திலே இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அநாதி காலத்திலே உலகம் உண்டாக முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை எல்லாம் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை நன்மையையும் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். எபேசியர் 1:12 வாசித்து பாருங்கள். இந்த ஆண்டவர் இயேசுவை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவன் அருள் புரிகிறார். இயேசு நம் உள்ளத்திற்குள் வரும் பொழுது இந்த ஆண்டவருடைய தீர்மானம், நன்மை நமக்கு வரக்கூடிய தீர்மானம் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிரியை செய்யும் இந்த தீர்மானம் நமக்கு வருகிறது. இயேசு நமக்குள் வரும்பொழுது நன்மையை நமக்கு கொடுக்கத்தக்கதாக இறைவனுடைய தீர்மானம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுகிறது. அந்த சுதந்திரத்தை நாம் பெறும்படி ஆண்டவன் அருள் புரிகிறார். இன்னும் எபேசியர் 1:10 வாசித்து பாருங்கள். அந்த தீர்மானம் என்ன என்பதை, ஆண்டவன் நமக்கு என்னென்ன நன்மைகளை தரப்போகிறார் என்று அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கும் அந்த தீர்மானங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். என்னென்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்ற அவருடைய தீர்மானத்தை நாம் அறிந்தால் தானே அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதை ஆண்டவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன் நமக்கு நன்மைக்கு எதுவாக நடைபெற வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சர்வ வலிமுள்ள இறைவன் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்திற்குள் அவர் அனுப்புகிறார். அந்த தீர்மானங்களின் நன்மையை, நன்மைக்குண்டாகும் ஆசீர்வாதங்களை இயேசுவின் மூலமாக அவர் நமக்கு தருகிறார்.
என்னென்ன தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து கொள்ளும்படி நம் கண்களை திறக்கிறார். அதற்கு தான் அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். God gives us the Holy Spirit. ரோமர் 8:26 படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கொண்டிருக்கும் தீர்மானத்தை, என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறார், எப்பொழுது கொடுக்க போகிறார், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு அவர் காட்டுகிறார். நமக்காக அவர் பிரார்த்தனை செய்கிறார். நாம் பலவீனப்படுவதில்லை. நாம் அந்த நன்மைக்கு எதுவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே உயர்கிறோம். இன்று அதை செய்ய போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். ஏதோ புது ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதால், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்க தீர்மானம் பண்ணியிருக்கும் நன்மையை உங்கள் மீது வைக்க ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்து விட்டார். அதைத்தான் இன்று எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். அதற்கு தான் ஆண்டவனே நீர் எனக்குள் வாரும், இயேசுவே எனக்குள் வாரும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். அவர் வரும் பொழுது அத்தனை ஆசீர்வாதம் வந்து உள்ளே தங்குகிறார். சரி, எப்படி இந்த ஆண்டவருடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவன் செயல்படுத்துகிறார்? வேதத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 4:17 வாசிக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். ஆபிரகாமை பாருங்கள், 100 வயதாகிவிட்டது. அவருக்கும் அவர் மனைவிக்கும் சரீரம் குழந்தை பெற முடியாமல் செத்து போனது. அந்த நிலைமையில் தான் ஆண்டவர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உனக்கு 99 வயசு ஆயிடுச்சு, மனைவிக்கும் வயதாகி விட்டது, இனி குழந்தை பிறக்கும் வழியே கிடையாது, சரீர உறுப்புகள் செத்து போனது. இந்த நேரத்திலே நான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க கடவுளாகிய நான் பரலோகத்திலே தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆகவே நான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பேன், உன் மனைவியின் கர்ப்பத்திலே குழந்தையை வைப்பேன். உன்னால் அல்ல, நான் உன் மனைவியை கர்ப்பம் தரிக்க வைப்பேன் என்றார். அப்படியே 100 வயதிலே ஆபிரகாமுக்கு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள். ஈசாக்கு என்றால் மகிழ்ச்சி, லாஃப்டர், 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 சிரித்தார்கள். ஆண்டவன் அப்படித்தான் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். இல்லாதவைகளை உருவாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் என்னென்ன இல்லையோ அத்தனையும் அவருடைய தீர்மானத்தின்படி, எப்படி அந்த பாக்கியம், எப்படி அந்த நன்மை, என்ன நன்மை வர வேண்டும் என்பதை அவரே உருவாக்கி வைப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. மரியாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அவளுக்கு திருமணமாக கூடவில்லை, ஆனால் திருமணமாகாது கன்னியாகி அவள் கர்ப்பத்தை தேவதூதன் வந்து ஆண்டவர் சார்பிலே கேட்டான். அவள் ஒப்பு கொடுத்தாள். கணவனை அறியாத அந்த பெண்ணுடைய கர்ப்பத்திலே ஒரு குழந்தை உருவாக்கினார். கடவுள் உதித்தார், கடவுள் உதித்தார். உலகத்திற்கே அவள் கடவுளை கொண்டு வந்தாள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சகலத்தையும் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்துவார். God will perfect everything. சங்கீதம் 138:8 வாசித்து பாருங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆங்கில வேதாகமம் கூறுகிறது, கர்த்தர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பூர்ணப்படுத்துவார். ஆண்டவர் தமது தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி உங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் பரிபூர்ணப்படுத்துவார். ஒன்றும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் பரிபூர்ணப்படுத்துகிற தேவன், கவலைப்படாது. ஏசாயா 45:2 கூறுகிறது, கோணலானவைகளை நான் செவ்வையாக்கும். உங்கள் வாழ்க்கையில என்னென்ன கோணலா இருக்குதோ ஆண்டவருடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அத்தனை கோணல்களையும் ஆண்டவர் செவ்வையாக்க போகிறார். He is going to straighten everything. நம்புகிறீர்களா? இந்த இரவு அதற்கு கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இதுல கோணல், அதுல கோணல், இதுல கோணல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அத்தனை கோணல்களையும் இன்று ஆண்டவர் சரி செய்ய போகிறார். பரிபூர்ணமாக அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், பரிபூர்ணப்படுத்த போகிறார். உபாகமம் 12:7 வாசித்து பாருங்கள். அதில் வேதம் கூறுகிறது, நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கும்படி உங்கள் கைகளின் கிரியைகள் யாவற்றிலும் ஆசீர்வாதம் பெருகும்படி நான் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவன் சொல்லுகிறார். எவ்ரிதிங் யூ டூ, வேலையில் ஆசீர்வாதம், அவருடைய தீர்மானத்தின்படி ஆசீர்வாதம், பிஸ்னஸில் அவர் தீர்மானத்தின்படி ஆசீர்வாதம், குடும்ப வாழ்க்கையில் தீர்மானத்தின்படி ஆசீர்வாதம்,
ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய தீர்மானத்தின்படி ஆசீர்வாதம் கொடுத்து சகலத்தையும் அவர் பரிபூர்ணப்படுத்த போகிறார். எதற்காக? நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். யாவற்றிலும் உங்கள் கைகள் செய்யும் எல்லாவற்றிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இன்று அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் மீது வைக்க இயேசு இறங்கி வந்திருக்கிறார். யோவான் 14:20 கூறுகிறது. இயேசு சொல்லுகிறார், அந்த நாளிலே நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நான் பிதாவிலும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நான் முழுசும் உங்களுக்குள்ள வந்துருவேன், நீங்க முழுசும் எனக்குள்ள இருப்பீங்க, நான் பிதாவுக்குள்ள இருப்பேன். அப்பொழுது இறைவனுடைய தீர்மானம் முழுமையாக உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். முழுதும் கர்த்தருடைய சித்தமே நிறைவேறும். அந்த கிருபை என்று இரவு கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, நிச்சயமாய் உங்கள் காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள ஆண்டவனே, எங்கள் பரம தகப்பனே, மத பிள்ளைகள் காத்திருந்தது போதும் சுவாமி, போதும். இன்று நீர் வாக்கு கொடுத்தது போல ஏற்ற துணையை திருமணமாகாத மக்களுக்கு தார சுவாமி. இன்று வீடு தேடி இந்த பாக்கியங்களை நீர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சுகிறேன் அப்பா. இந்த ஆசீர்வாதத்தை ஏற்ற துணையை உமது மகள் மீது, உமது மகன் மீது நான் வைக்கிறேன். இப்பொழுது அந்த பாக்கியம் அவள் மீது இறங்கட்டும். திருமணம் ஆகட்டும். அருமையான மக்களை கொண்டு வரும், அருமையான துணையை கொண்டு வரும். ஆசீர்வதியும் திருமணம் நடைபெறட்டும், உடனே நடைபெறட்டும். வீடு கட்டப்படட்டும், குடும்பம் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிரிந்திருக்கும் மக்களையும் நல்ல ஆவியை கொடுத்து அவர்களுக்கு புது இருதயத்தை சிருஷ்டித்து சுவாமி திரும்ப கொண்டு வந்து குடும்பத்திலே சேர்த்தர்ல சுவாமி. குடும்ப வாழ்க்கை அமைத்து தார சுவாமி. அவள் குண்டி பழக்கத்தை, பாவ பழக்கத்தை, இச்சையின் பழக்கத்தை, கோப பழக்கத்தை எடுத்து போட சுவாமி, எடுத்து போடும். திரும்ப டிரான்ஸ்ஃபரை கொடுத்து அவர்களை கொண்டு வார. ஒரே இடத்திலே கணவனும் மனைவியுமாக குடும்பமாக வாழும்படி செய்யும் அப்பா, செய்யும் அப்பா. இந்த நாளில் செய்யும் அப்பா, செய்யும். அதே போல இயேசப்பா, வியாபாரத்தில் வேலையில் சரியான மக்கள் எனக்கு இல்லையே, வீடு கட்ட சரியான மக்கள் இல்லையே, எனக்கு உதவி செய்ய சரியான மக்கள் இல்லையே என்று கண்ணீரோடு கலங்கும் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ராஜா. ஒவ்வொருவருக்கும் சரியான மக்களை தாரும், சரியான மக்களை தாரும். அன்பு சகோதரன் முத்து, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், சரியான துணையை கொடுக்கிறார், உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார், பாக்கியத்தை பூர்ணப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஜீவன் உங்கள் மீது இறங்குகிறது. வியாபாரத்திலும் ஏற்ற துணையை தேடுகிறவர்களுக்கு, பார்ட்னரை தேடுகிறவர்களுக்கு சரியான பார்ட்னரை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யும். அவர்களை வாழவையும், வாழவையும், செழிக்க செய்யும். இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரும் அப்பா, கொண்டு வரும் அப்பா, கொண்டு வரும். ஆசீர்வாதம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் உமது ஆசீர்வாதம் பூர்ணமாய் இறங்குவதாக, அவர்கள் வாழ்க்கை கட்டப்படுவதாக, சாட்சிகளாக உமது பிள்ளைகள் இருப்பார்களாக. இந்த பாக்கியத்தை கொடுத்து, இந்த நாளிலும் உமது ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை கனம் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை விரும்புகிறவர்களுக்கு சுகத்தை தாரோ சுவாமி. அவர்களை ஆரோக்கியத்தினால் நிரப்பும். மங்கபதி, கடவுள் உங்களை தொடுகிறார். இயேசுவின் கரம் உங்களை சுகமாக்குகிறது. மூச்சு விட்டு பலனோடு இருக்கும்படியாக, ஆரோக்கியத்தை அனுபவிக்கும்படியாக சுவாசத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார், பலவீனத்தையும் நீக்குகிறார். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஆமென். ஆண்டவர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பார். குடும்ப ஆசீர்வாத திட்டம் என்று ஒரு அருமையான திட்டத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதிலே உங்கள் குடும்பத்தை சேர்த்து விடுங்கள். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிப்பதற்காக இப்பொழுதே அதில் சேர்ந்து விடுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் மூலம் மற்ற குடும்பங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக கட்டப்படட்டும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். காட் பிளஸ் யூ. இன்றே
இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் பங்காளர்களாக இணையுங்கள். இத்திட்டத்தில் சேரும் பங்காளரின் குடும்பத்தில் அன்பு மலர, தெய்வீக சந்தோஷம் சமாதானம் பெருக, வாழ்வு செழிக்க இயேசு அழைக்கிறார். ஜெப கோபுரத்தில் விசேஷ பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்படுகின்றன. மட்டுமல்ல, டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். இன்றே இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைய விரும்புகிறவர்கள் உங்கள் செல்போனில் இருந்து FBP என்று டைப் செய்து உங்கள் பெயரோடு சேர்த்து 9094909977 என்ற எண்ணிற்கு SMS அனுப்பினால் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான படிவமும் முழு விவரங்களும் உங்களை வந்தடையும். மேலும் உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரங்களுக்கு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரடியாக சென்று இத்திட்டத்தில் இணைந்திடுங்கள். மேலும் இயேசு அழைக்கிறார் மாதாந்திர பத்திரிகையில் இந்த குடும்ப ஆசீர்வாத திட்டத்தை குறித்த முழு விவரங்கள் அடங்கிய படிவத்தை பூர்த்தி செய்து உங்கள் நன்கொடைகளோடு சேர்த்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எண் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, பீச் ஸ்டேஷன் எதிரே, சென்னை 1. தொடர்ந்து இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்திற்கென நன்கொடை அனுப்ப விரும்புவோர் ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் செக், டிராப்ட் மற்றும் மணி ஆர்டர்கள் மூலமாக அனுப்பலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் உதவியோடு எங்கள் வெப்சைட்டிலும் பாதுகாப்பான முறையில் நீங்கள் நன்கொடைகளை அனுப்ப வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. எங்கள் வெப்சைட் முகவரி www.jesuscalls.org. இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம், உங்கள் குடும்பம் இறைவனின் கரங்களில். பொதிகை மலை சாரலும் குளிர்ந்த தென்றல் காற்றும் வீசும் குற்றாலத்திற்கு அருகில் உள்ள சுரண்டையில் வரும் August 10, 11 மற்றும் 12 ஆகிய 3 நாட்களும் தினமும் மாலை 5:30 மணிக்கு உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன், சகோதரி ஸ்டெல்லா தினகரன் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு விசேஷ பிரார்த்தனை ஏறெடுக்கும் இயேசு அழைக்கிறார் சுரண்டை பிரார்த்தனை திருவிழா. உங்களோடு சேர்ந்து உள்ளத்தை இணைத்து ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். இயேசு கேட்பா, உங்கள் கண்ணீரை துடைப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்காக தான் இந்த கூட்டம், கவலைப்படாதீர்கள். இன்று கோடான கோடி மக்கள் இறைவனின் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற காரணமாயிருந்த அன்பின் அப்போஸ்தலன் டாக்டர் DGS தினகரன் அவர்கள் பிறந்த ஊரான சுரண்டையில் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா. தூ உறுப்புகளை இயேசு இன்று இரவு உருவாக்குகிறார். அப்படியா? என்னாச்சு சிஸ்டர்? 5 மாசத்துக்கு முன்னால என் மக கண்ணு வழியில ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. நான் கொடுக்காத மருந்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் சொன்னாங்க இது ஒரு விதமான வியாதி, இந்த கண்ணு பெருசா இருக்கு, இந்த கண் சின்னதா இருக்குன்னாங்க. 15 நாளுக்கு அப்புறம் மாமா மறுபடியும் ஒரு ரிசல்ட் சொல்றேன்னு சொன்னாங்க. போன வர கூட நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். ஆனா எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஏசப்பா பொண்ணா இருக்கே, கண்ணு சுருங்கி இருக்கே, நான் என்ன செய்வேன்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டேன். இப்ப நீங்க என்ன மகளோட பேர் சொல்லி அழைக்கும் போது கண்ணு ஒரு பிரச்சனை இறங்குச்சுனே பொண்ணு சொல்லுச்சு. கலா, உங்கள் கண்களை குறித்து நீங்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறீர்கள். இயேசு உங்கள் கண்களை தொடுகிறார். நம்முடனே ஓடி வந்துட்டேன் அண்ணல் நன்றி சொல்றதுக்காக. என்னாச்சு உனக்கு? எனக்கு வந்து கண்ணில் சுருங்கிருந்துச்சு, இப்ப யாரோ என்ன தொட்ட மாதிரி இருந்துச்சு. இயேசுப்பா என்ன சுகமாக்கிட்டாருல்ல, கரங்களை தட்டி ஆண்டவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹீஸ் அலைவ், இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த கூட்டங்களுக்கு வாருங்கள் பிரியமானவர்களே. நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது இயேசு நம் மத்தியிலே வருவார், வந்து நம் ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைப்பார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் என்பதை நிரூபிக்கும்படி உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை தருவார். இயேசு அழைக்கிறார் சுரண்டை பிரார்த்தனை திருவிழா நடைபெறும் இடம் சங்கரன் கோவில் சாலை, EB அருகில், சுரண்டை, திருநெல்வேலி மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9344614807.